அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 கர்மகதோன் நிறுத்தம் அத்தியாயம் 7 தலைப்பு ஜாதிகள் ஒன்று கூடுதலும் தேவனுடைய கோபாக்கினையின் மாபெரும் அக்னிக்காக பூதங்கள் தயாராகுதலும் தக்கம் 444 முதல் 453 வரை. பெண்களே போட்டியாளராகி போன காரணம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பெண்களின் போட்டி என்பது கவனிக்கப்பட வேண்டிய மற்றொரு காரியம். 1880 அமெரிக்க ஐக்கிய நாட்டின் புள்ளி விவர கணக்கின்படி 24,77,157 பெண்கள் லாபகரமான தொழிலில் ஈடுபட்டிருந்தனர். பின் 1890 39,14,711 என்று 50% கூடுதலான கணக்கு காட்டப்படுகிறது. இப்படிப்பட்ட ஊழியர்கள் முக்கியமாய் புத்தக கடை, நகல் எடுத்தல், குறுக்கெடுத்தாளர் ஆகிய துறைகளில் அதிகம் இருந்தனர். 1880 11,756 பெண்கள் பணியாளராகவும் 1890 168,374 பணியாளரும் இருந்தனர் என்ற புள்ளி விவரத்தை காட்டுகிறது. 1912 தற்போது பெண்கள் 10 மில்லியன் பேர் நல்ல வருமானம் ஈட்டும் வேலைகளில் இருக்கின்றனர். ஆனால் இயந்திரங்களின் வரவால் இவர்களும் கூட வெளியே விரட்டப்பட்டிருக்கிறார்கள். உதாரணமாய் பிட்ஸ்பர்க்கின் காபி கொட்டையை வறுக்கும் கம்பெனியில் புதிய 2 இயந்திரங்களை அறிமுகப்படுத்தி 4 பெண்களை வேலைக்கு வைத்துக் கொண்டு 56 பேரை வெளியே அனுப்பிவிட்டது. இந்த போட்டியானது நாளுக்கு நாள் மிக தீவிரமாக பெருகி வருகிறது. ஒவ்வொரு விலையேற பெற்ற கண்டுபிடிப்பும் இந்த இக்கட்டை இன்னும் அதிகப்படுத்துகிறது. கடின உழைப்பிலிருந்து ஆணும் பெண்ணும் உண்மையில் விடுவிக்கப்பட்டாலும் அவர்களையும் அவர்களது குடும்பங்களையும் வேலையில்லாத சூழ்நிலையில் யார் காப்பாற்றுவது? தொழிலாளரின் கருத்துக்களும் முறைகளும் நியாயமானதும் நியாயமற்றதும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மிக பெரிய கூட்டமான வேலையற்றவர்களின் எண்ணிக்கையும் அதோடு கூட குறைவான மற்றும் மிக குறைவான வருமானமும் உழைப்பின் மீது மேலும் மேலும் கூடுதலான அழுத்தத்தை கொடுக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இதிலிருந்து விடுதலை அளிக்கவே தொழிலாளர் சங்கங்கள் அமைக்கப்பட்டன. இது ஓரளவிற்கு மனிதனின் ஊதியத்தையும் அவனது தன்மானத்தையும் உண்மையாக காப்பாற்றி ஏகாதிபத்தியத்தின் நசுக்கி பிழியும் பிடியிலிருந்து அநேகரை காத்திருக்கிறது. ஆனால் இதிலும் கூட நன்மையும் கெடுதலும் இரண்டும் கலந்தே இருக்கிறது. இந்த சங்கங்கள் இந்த தொழிலாளர்களுக்கு தங்கள் மீதே ஒரு நம்பிக்கை வரும் விதத்தில் குழப்பமான சமயங்களில் ஆலோசனைகளையும் தீர்வையும் கொடுத்து வழிநடத்தினர். ஆனால் தேவனையும் அவரது வார்த்தை கூறும் வழியையும் பார்த்து கற்றுக்கொண்டு தடுமாறாமல் நடக்க வழிகாட்டவில்லை. ஒருவேளை அவர்கள் அப்படி தேவனை தேடியிருப்பார்களே ஆகில் தேவன் தன் பிள்ளைகளாகிய அவர்களுக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்து தனது ஆலோசனையினால் அவர்களை வழிநடத்தியிருப்பார். ஆனால் இவ்விதம் நடக்காமல் அதற்கு மாறாக தேவ நம்பிக்கை இல்லாமல் மனித நம்பிக்கை இல்லாமல் பொதுவாகவே அதிருப்தியான நிம்மதியற்றவர்களாய் அநேகரை புண்படுத்தக்கூடிய சுயநலத்தில் மட்டுமே வளர்ந்திருந்தார்கள். சங்கங்கள் வந்த பிறகு அவை சுயநலமான ஒரு சுதந்திரத்தையும் வீண் பெருமையையும் வளர செய்து தொழிலாளர்களை இன்னும் தன்னிச்சையாய் செயல்பட தூண்டி முதலாளிகளின் சிலரது தர்ம சிந்தையையும் நல்ல இதயத்தையும் திசை திருப்பி விடுகின்றன. முதலாளிகளும் தொழிற்சங்கங்களுடன் சமாதான முறையில் ஒரு முடிவுக்கு வருவதென்பது ஒரு வீணான முயற்சி என்கிற ஒரு எண்ணத்திற்கு வந்து தொழிலாளிகளின் மிகவும் நியாயமான முறையில் நடந்து கொள்ள கடுமையான அனுபவத்தால் கற்பிக்கப்பட்டனர். கண்டுபிடிப்புகளும் ஆசீர்வாதங்களும் அனைவரின் நலனுக்கான 1000 வருட விடியலுக்கு அறிகுறிகளே என்ற அனுபவம் பெறப்பட்டு பேராசையினால் பணத்தை குவிப்பதற்காக மட்டும் அல்ல என்றும் நிலமும் இயந்திரங்களும் அனுதினம் புரளும் செல்வமும் தங்களது பிள்ளைகளின் உடைமைகளாக மாறும் என்ற தீர்க்கமான முடிவுக்கு வந்து சேரும் போதுதான் தொழிலாளியின் கோட்பாடு சரியாக இருக்கும். மிகவும் செல்வம் உடையவர்கள் அது முழுவதையும் சுயநலத்துடன் தங்களுக்காகவே வைத்துக் கொள்ளாமல்
உதாரணத்துவமாய் யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறார்கள். இதை இலவசமாய் அல்ல, உரிமையுடன் சுயநலத்தின் சட்டத்தினால் அல்ல, ஆனால் அயலாரை நேசிக்கும் தெய்வீக சட்டத்தினால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளையும் அவரது எண்ணங்களையும் கோடிட்டு காட்டி இந்த கோரிக்கைகளை ஆதரிக்கின்றனர். ஆனால் இன்னும் சுயநல கோட்பாட்டிலேயே வாழ விரும்புகிற ஏழைகளுக்காக செல்வந்தர்களை அன்பின் சட்டத்தின்படி நடக்கும்படி தாங்கள் கேட்கிறோம் என்பதை மறந்து விடுகிறார்கள். பிறருக்கே கொடுக்க விரும்பாதவர்களிடத்தில் அதை கேட்பது நியாயமற்றது என்று தெரியவில்லையா? இது எவ்வளவு விரும்பத்தக்கதும் அதிகாரத்துக்குரியதுமாக இருந்தாலும் அப்படி எதிர்பார்த்து கேட்பது விவேகமானதா? நிச்சயமாக இல்லை. வசதி குறைவானவர்கள் மேலானவர்களை பார்த்து அவர்களது செல்வத்தை கொஞ்சமாவது தங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படி எத்தனை கூச்சலிட்டு கேட்டாலும் செவி கொடுக்க அவர்கள் தயாராக இல்லை. மனித முறைகளில் சுயநலத்தின் சட்டத்தின் மற்றொரு பலன் என்னவெனில், இந்நாட்களில் நல்ல தீர்மானம் எடுக்கிற வெகு சிலரில் பெரும்பாலானோர் மிக பெரிய வியாபார ஸ்தாபனங்களிலும் நிறுவனங்களிலும் இருக்கின்றனர். ஆனால் தொழிற்சங்கங்களுக்கு ஆலோசனைகளை வழங்குகிறவர்கள் பெரும்பாலும் சுமாரான அல்லது மோசமான முடிவுகளை எடுக்கின்றவர்களாகவே இருக்கின்றனர். அப்படியே நல்ல ஆலோசனைகள் வழங்கப்பட்டாலும் அவை பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. தொழிலாளிகள் பெரும்பாலும் சந்தேக மனப்போக்குடையவர்களாக இருக்கின்றனர். ஆகவே நல்ல ஆலோசனைகளை கொடுப்பவர்களை ஏதோ ஒற்றரும் வேவுக்காரருமாய் முதலாளிகளின் சார்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொள்கின்றனர். பெரும்பாலானவர்கள் நியாயமற்றவர்களாக இருக்கின்றனர். மிகவும் அறியாமையில் இருப்பவர்களின் தீய எண்ணங்களை நிறைவேற்றுகிற மதிநுட்பமானவர்கள் சம்பளம் பெறும் தலைவர்களாக இருக்கிறார்கள். மிக மோசமான முடிவினாலோ அல்லது அறியாமையினாலோ பலன் கிடைக்க வேண்டியவர்களுக்கு சாதகமற்றதும் தவறான ஞானமற்றதுமான ஆலோசனைகளை பாதிக்கும் மேல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. பெரும்பாலான துன்பமானது சந்தேகமில்லாமல் மனித பலம் மற்றும் தைரியத்தின் மூலமே வருகிறது. இவர்கள் மேலிருந்து வருகிறதான ஞானத்தை தள்ளிவிடுகின்றனர். இது முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாய்மற்றதுமாயும் இருக்கிறது. அதோடு கூட அவர்களுக்கு வழிகாட்ட தெளிந்த புத்தியுள்ள ஆவியை அவர்கள் பெற்றிருக்கவில்லை. 2 தீமோத்தேயு 1:7. மேலும் சங்கம், வேலை நிறுத்தம் முதலியவைகளை கையாண்டு சில பிரிவுகளில் கொடுக்கப்படும் ஊதியத்தை விட 2 அல்லது 3 மடங்கு அதிகமாக பெற்றுவிடலாம் என்று கனவு காணுகின்றனர். ஆனால் தற்கால இயந்திர உலகில் எந்த ஒரு தொழிலை கற்றுக்கொள்ளவும் முற்காலத்தை போல் நீண்ட நாள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை கவனிக்க அவர்கள் தவறிவிட்டனர். மிகவும் சிலர் முற்காலத்தில் அதிக சிரத்தையோடு கற்றுக்கொண்ட ஒரு தொழிலை சாதாரண பள்ளி, செய்தித்தாள் முதலியவற்றின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் மிக விரைவாக கற்றுக்கொள்ளக்கூடும் என்பதையும், குறிப்பிட்ட ஒரு தொழில் நிறுவனத்தின் ஊதிய குறைப்பினாலும் அதிகப்படியான பணியாளர்களின் இருப்பினாலும் அதிகப்படியான ஆட்களை மிகவும் எளிதாய் அதிகமாய் சம்பாதிக்க கூடிய வேலைகளுக்கு போட்டியாக பல திசைகளில் இருந்தும் திசை திருப்பக்கூடும் என்பதையும், அதே சமயம் இப்படி ஒரேடியாய் மிக அதிகமான ஆட்கள் வந்து குழுவதும் தடுக்க கூடாததுமாய் இருக்கும் என்பதையும் கவனிக்க தவறிவிட்டனர். தானும் தன் குடும்பமும் பட்டினியாய் இருப்பதை விட பிறருக்கு ஒரு நாளைக்கு $3 அல்லது $4 தரக்கூடிய அதே வேலையை ஒருவர் $1 அல்லது $2 கொடுத்தாலே ஏற்றுக்கொண்டு பணி செய்யும்படி ஆகிவிட்டது. பொருளுக்கும் தொழிலாளிக்கும் கிராக்கி அதிகமாக இருக்கும் சாதகமான சூழ்நிலை நிலவுகின்ற வரை தொழிற்சங்கங்கள் தனது அங்கத்தினருக்கு சாதகமான நன்மைகளை செய்து நல்ல கூலியையும் குறிப்பிட்ட வேலை நேரத்தையும் ஆரோக்கியமான சூழ்நிலையையும் தர முடியும். ஆனால் இந்த விஷயத்தில் கடந்த காலத்தை கருத்தில் கொண்டு வருங்காலத்தையும் முடிவு செய்தால் தொழிற்சங்கங்கள் தவறு செய்து விடுகின்றனவாக இருக்கும். ஆகவே தொழிலாளர்கள் தங்கள் மாம்ச பலத்தின் மீது சாராமல் தனது ஒரே நம்பிக்கையான கர்த்தரின் மீது பார்வையை திருப்புவார்களாக. யாவர் மீதும்
சேவை விநியோக சட்டத்தின் பிடிவாதமான நிலை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தற்கால வியாபாரத்தின் அடித்தளமானது சிறியதோ பெரியதோ பணமுடையதோ அற்றதோ எதுவானாலும் அது நாம் பார்த்தது போல அன்பற்ற நொறுக்குகின்ற சுயநலமான ஒன்றாகவே காணப்படுகின்றது. உற்பத்தி செய்யப்பட்ட பொருளானது அதை தயாரிப்பவருக்கும் வியாபாரிகளுக்கும் லாபம் போய் சேரும் வகையில் மிக அதிகமான விலையில் விற்கப்படுகிறது. அதை அடையும் விதத்தில் பொதுமக்கள் மிக மலிவான விலையில் அதை வாங்குவர். சுயநலம் என்ற நோக்கத்தை தவிர உண்மையான மதிப்பானது குறைந்தபட்சம் சில சமயங்களிலாவது சிந்திக்கப்படுகிறதா என்பதே கேள்வி. தானியங்களும் பிற விலைப்பொருட்களும் விவசாயிகள் வாங்கக்கூடிய அளவில் அதிகமான விலையில் விற்கப்படுகின்றன. மேலும் நுகர்வோர் பெறக்கூடிய குறைந்த விலைக்கு அது வாங்கப்படுகிறது. அதே விதத்தில் உழைப்பும் திறமையும் அதன் உரிமையாளர்களின் ஆணைப்படி மிக உயர்ந்த விலையில் விற்கப்பட்டு விவசாயிகளும் வியாபாரிகளும் தயாரிப்பாளர்களும் பெறும் விதத்தில் குறைவான விலையில் வாங்கப்படுகிறது. தேவை மற்றும் விநியோகத்தின் கொள்கையானது செயல்முறையில் மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது. ஒருவரும் அதை மாற்றி அமைக்க முடியாது. முற்றிலுமாய் அதை புறக்கணித்துவிட்டு தற்போதைய சமூக ஒழுங்கில் வாழவும் இயலாது. உதாரணத்திற்கு ஒருவேளை விவசாயி இப்படி சொல்லலாம், தற்போதைய உலகை ஆண்டு வரும் இந்த கோட்பாட்டை நான் எதிர்க்கிறேன். ஒரு மரக்கால் கோதுமை விலை இப்போது 60 சென்ட் ஆனால் நான் அமர்த்தும் ஊழியாட்களுக்கும் எனது ஊதியத்துக்கும் சேர்த்து உண்மையில் அது $1 விற்கப்பட வேண்டும். ஆகவே எனது கோதுமையை நான் மரக்கால் 1க்கு $1 கீழே விற்க மாட்டேன் என்று கூறலாம். முடிவு அவரது கோதுமை யாராலும் வாங்கப்படாமல் அழுகி அவரது குடும்ப தேவை கூட நிறைவடையாமல் இவர் பணிக்கு அமர்த்தியவருக்கு கூலியும் தர இயலாமல் போகும். இவர் கொடுத்து விடுவதாக கூறி கடன் வாங்கிய இடத்தில் திருப்பி தர முடியாமையால் தனது தானியத்தையும் நிலத்தையும் கூட விற்று கடனை அடைக்க வேண்டி வரும். அப்படி இல்லாமல் ஒருவேளை அந்த விவசாயி இப்படி சொல்லலாம், நான் என் வயலில் கூலியாளுக்கு மாதம் $30 கொடுக்கிறேன், ஆனால் பக்கத்து ஊரில் உள்ள வியாபாரி ஒருவர் குறைந்த வேலைக்கு குறைந்த பணி நேரத்திற்கு மாதம் $50 முதல் $100 வரை கொடுக்கிறார் என்று அறிந்தேன். எனவே நானும் எனது கூலியாட்களுக்கும் கூட 8 மணி நேர வேலைக்கு மாதம் $60 வீதம் வருடம் முழுவதும் கொடுப்பேன். தேவை விநியோகம் கொள்கை மீது சவால் விடுகிறவரது நிலைமை என்னவாகும்? நிச்சயம் கூடிய விரைவில் அவர் கடனாளியாய் நிற்க வேண்டியதுதான். மெய்தான், அமெரிக்க நாட்டின் விவசாயிகள் யாவரும் ஒரே விதமான கூலி கொடுத்து சுமாரான நல்ல விலையில் தானியங்களை விற்றால் நலமே. ஆனால் அறுவடை காலத்தில் களங்கள் நிரம்பி இருக்கும். இதை விட்டால் ஐரோப்பாவிற்கு வேறு இடத்திலும் வாங்க வழியில்லை என்று இருந்தால் நிலைமை எப்படி இருக்கும்? இந்த செய்தியானது இந்தியா, ரஷ்யா, தென் அமெரிக்காவிற்கு தந்தி மூலம் சொல்லப்படும். அப்போது அங்கு விளையும் தானியங்கள் கப்பல் மூலம் இங்கு கொண்டு வரப்படும். விவசாயிகளின் ஒற்றுமை என்பது உடைக்கப்பட்டு ஏழைகளுக்கும் கூட மலிவு விலையில் உணவு வழங்கப்படும். இவ்விதமான ஒரு ஒழுங்கு நடைமுறை பயன்படுத்தப்படுமானால் நிச்சயம் அது ஒரு வருடத்திற்கு மேல் நிலைக்காது. மேலும் இது தற்கால சமூக அமைப்பின் கொள்கையான விநியோகமும் தேவையும் என்பது சமய சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் மனித உழைப்பின் பிற பொருட்களையும் சரிசமமாய் கட்டுப்படுத்தும். இந்த மாபெரும் ஜனநாயக நாட்டில் அதிகப்படியான தேவை, அதிக ஊதியம், நல்ல லாபம் போன்றவை மிகவும் சாத்தியமான நிலைமையில் இருக்கின்றன. ஐரோப்பாவிற்கு போட்டியாக விலையும் பாதுகாப்பான அளவிலேயே இருக்கிறது. நல்ல லாபத்திற்காக ஐரோப்பாவின் பணம் முழுவதும் இங்கு முதலீடு செய்யப்படும் நிலை இருக்கிறது. சொந்த நாட்டில் கிடைப்பதை விட வெளிநாட்டினர் இங்கு வந்து மேலான ஊதியத்தை பெற இயலும். இவை யாவும் இந்த தேவை விநியோகம் கொள்கையின் செயல்களாக இருக்கின்றன. ரயில் பாதைகளாகவும் இயந்திரங்களுக்காகவும் கோடிக்கணக்கான பணம் முதலீடு செய்யப்பட்டு மக்களுக்கு வாழ அவசியமான வீடும் வசதியும் செய்து தரப்படவும் பல ஆண்டுகளாய் ஆயத்தங்கள் நடக்கிறபடியால் உலகிலேயே செல்வ செழிப்புடைய நாடாய் அமெரிக்கா இருக்கிறது. ஆனால் இந்த செழிப்பின் உச்சகட்டம் கடந்து தற்போது கீழே இறங்கும் நிலையில் இருக்கிறோம். ஒருவேளை போர் அல்லது வேறு இயற்கை சீற்றத்தினால் உலக வியாபாரமானது தற்காலிகமாக நம் நாட்டின் மீது வந்தாலொழிய வேறு எதுவும் இந்த சரிவை தடுக்க இயலாது.
சீனா ஜப்பானுக்கு இடையேயான போர் இந்த அழுத்தத்தை சற்று குறைத்திருக்கிறது. இவர்கள் போர் தளவாடங்களும் கருவிகளும் வாங்குவதனால் மாத்திரமல்ல, ஜப்பானுக்கு சீனா நஷ்டஈடு கொடுத்ததினால் மட்டுமல்ல, அதற்கு பதிலாக ஜப்பானியரும் தனக்காக போர்க்கப்பல்களை கட்டிய நாடுகளுக்கு முக்கியமாய் பிரிட்டனுக்கு பெரும் தொகையை கட்டியது. அதோடு கூட ஜப்பான் தற்போது பலமான கடற்படை உடையதாக இருக்கிறது. ஏனெனில் ஐரோப்பிய அமெரிக்க அரசாங்கங்களின் கடற்படை கருவிகளும் அதோடு கூட சேர்ந்து விட்டன. அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கப்பல் மற்றும் கடலோர காவல் படையின் விஸ்தரிப்புக்காக இன்னும் பணம் செலவழிக்கப்படுவதை தடுக்க நியூயார்க்கில் தொழிலாளிகளின் மாபெரும் கூட்டம் ஒன்று சமீபத்தில் கூடியதை விட இதற்கு வேறு விளக்கம் அவசியமில்லை. இந்த பணத்தை பணியாளர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு பயன்படுத்தலாம் என்பதையும் இவர்கள் கவனிக்க வேண்டும். போரை எப்படி எதிர்க்கிறோமோ அதே அளவிற்கு வேலையில்லா திண்டாட்டத்தையும் அதற்கு சமமாகவே எதிர்க்கிறோம். ஏனெனில் இந்த பேராபத்து போரை தூண்டிவிடும் ஆபத்துடையது. இந்த உலகின் கடன் யாவும் கடன் கொடுத்த பத்திரங்களாக மாறட்டும். இந்த கடன் பத்திரங்கள் வரப்போகும் மாபெரும் உபத்திரவ காலத்தில் பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் சமமாக இருக்கும். எசேக்கியல் 7:19 செப்பனியா 1:18 அநேகர் காண்கின்றபடி போட்டியானது மிகவும் ஆபத்தானது. சீனாவின் தடை சட்டம் அமலுக்கு வந்தபோது அது சீனாவின் கோடீஸ்வரர்கள் பிற நாட்டிற்கு செல்வதை தடை செய்தது. மேலும் இந்த நாட்டின் குடிமகனாய் மாறாத எவரையும் வெளியேற்றுவதிலும் கடுமையாக இருந்தது. மேலும் ஐரோப்பாவில் இருந்து குடிபெயருவதை தடுக்கும் விதத்தில் வந்து இறங்குபவர்கள் சில மொழிகளை புரிந்து கொள்ள இயலாவிடில் தடை செய்வது போன்ற சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டன. இந்த விநியோகம் தேவை கொள்கையின் நிமித்தம் உலகம் முழுவதும் தொழிலாளிகளின் நிலைமை சமன்படுத்தப்படும் என்று அறிந்திருந்தனர். மட்டுமன்றி ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் அளவிற்கு அமெரிக்க நாட்டின் தொழிலாளர்கள் தாழ்த்தப்பட்டு விடக் கூடாது என்பதில் கூடுமானவரை விருப்பத்துடன் இருந்தனர். வேறு சில சட்ட முறைமையில் விடுதலை தேடுகின்றனர். இதனால் உற்பத்தியாளர் அதிக கூலியை கொடுத்து தங்கள் பொருட்களை குறைந்த லாப விகிதத்தில் விற்கும் விதத்தை ஆதரித்தனர். ஆனால் இந்த முதலீடானது இங்கு லாபத்தை காணவில்லை எனில் வேறு எங்காவது ஒரு இடத்தில் உற்பத்திக்கோ பணியாளருக்கோ நல்ல சாதகமான சூழ்நிலை உள்ள இடத்தில் கூலி குறைவாகவும் லாபம் அதிகமும் உள்ள இடத்தில் போய் சேரும் என்பதை மறந்துவிட்டனர். ஆனால் தற்போதுள்ள சூழ்நிலையின் அடிப்படையில் இந்த விஷயத்தை சற்று விரிவாய் பார்த்து ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா என்றால் அது இப்போதைக்கு இல்லை. தேவை விநியோகம் கொள்கையானது முதலீட்டை மட்டுமன்றி தொழிலாளியை கூட கட்டுக்குள் வைத்திருக்கிறது. தொழிலாளிக்கு சமமாக முதலீடும் கூட கூடுமானவரை லாபகரமான தொழிலையே தேர்ந்தெடுப்பதில் அத்தனை கவனமாக இருக்கிறது. இது உலகம் முழுவதிலும் இங்கும் அங்குமாய் நடக்கிறது. ஆனால் முதலீடும் தொழிலாளியும் எதிரான வழியில் சென்று எதிர்மாறான நிலைமையினால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. நல்ல திறமையுள்ள தொழிலாளி உயர்வான ஊதியம் கிடைக்கக்கூடிய வேலை ஸ்தலத்தை தேடுகிறான். முதலீடோ மிகவும் மலிவாய் தொழிலாளி கிடைக்கும் இடத்தை தேடுகிறது. ஏனெனில் அப்போதுதான் லாபத்தின் பங்கு அதிகமாக இருக்கும். இயந்திரங்களும் முதலீட்டுகளுக்கு சாதகமாய் மிகவும் உழைத்தன. இன்னும் கூட மிகவும் உண்மையுடன் உழைத்தும் வருகின்றன. ஆனால் முதலீடு பெருக பெருக இயந்திரங்களும் அதிகரிப்பதனால் தேவைக்கு மிஞ்சிய உற்பத்தி என்ற நிலை ஏற்படுகிறது. ஆகவே லாபத்திற்கு விற்கப்பட அதிகப்படியான சரக்குகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஆனால் போட்டியின் நிமித்தமாய் விலை குறைக்கப்பட்டு லாபத்தின் விகிதமும் குறைய தொடங்கியது. லாபத்தையும் விலையையும் சீராக வைப்பதற்கு ஒரு அமைப்பை உண்டாக்கும் விதத்தில் இந்த போட்டியானது நிச்சயம் வழிவகுக்கிறது. இதைத்தான் நிறுவனம் ஸ்தாபனம் என்கிறோம். ஆனால் சரியான முறையில் குறைந்த தேவையுள்ள உற்பத்தி சாமான்கள் கவனிக்கப்பட்டு அல்லது சட்ட ரீதியால் இப்போது இல்லாவிட்டாலும் பிறகு சரி செய்யப்பட்டு அதனால் பாதுகாக்கப்பட்டால் ஒழிய இந்த வழிமுறையும் கூட நீண்ட நாள் நீடிப்பது சந்தேகமே. இதனை தொடர்ந்து வரும் அச்சுறுத்துகின்ற வெளிநாட்டு தொழிற்போட்டி குறித்த ஒரு கண்ணோட்டம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 453 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.